ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாப்டர் 3 மிசிலேனியஸ் எக்ஸிஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 4ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், இந்த இடத்துல எக்ஸு கொடுத்துருக்காங்கம்மா. இந்த எக்ஸில் என்ன வேல்யூ போட்டால் இந்த மூணு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன வரணும், 0 மேட்ரிக்ஸ் வரும் அப்படின்றத ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அப்போ சொல்யூஷனில் முதல் எடுத்த உடனே கிவன் கொடுத்துருக்கதை எழுதிங்க. நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம், அவ்வளோதான், சரிங்களா? கிவன் என்னம்மா கொடுத்துருக்காங்க, 1, 2, 1, நெக்ஸ்ட்டு 1, 2, 0, 2, 0, 1, 1, 0, 2, இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, 0, 2, x அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா, சரிங்களா? இது கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ், ரைட்டுங்களாம்மா? இப்போ இங்கே பாருங்க, முதல் ரோ இந்த காலம் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம் என்ன வரும். 1 × 1, 1, 2 × 2, +4, 1 × 1, +4, சாரி 1 × 1, 1, 1 × 1, 1. அடுத்துமா ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், 1 × 2, 2, 2 × 0, +0, 1 × 0, +0, ரைட்டுங்களா? மூணாவதுமா, 1 × 0, 0, 2 × 1, +2, 1 × 2, +2, இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணியாச்சுங்களா, அவ்வளோதான். இப்போ காலம் 0, 2, x ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே எழுதுங்க கரெக்டாக, 1 + 4 + 1, 6, 2, 4, இன்ட்டு 0, 2, x ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன், நல்லா கவனமாக பாருங்கள். 6 × 0, 0, ப்ளஸ் 2 × 2, 4, ப்ளஸ் 4 × x, 4x ஈக்குவல் டு 0, ரைட்டுங்களா? அப்போ இங்கே என்ன வந்துடும், 4 × 4 + 4x மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்குமா? அப்போ நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ணுறப்ப என்ன வரும், விச் இம்ப்ளைஸ் 4 + 4x ஈக்குவல் டு 0. அப்போ 4x ஈக்குவல் டு, இந்த 4 அந்த பக்கம் போச்சுன்னா -4, அப்போ x இஸ் ஈக்குவல் டு -4/4, -4/4 வேல்யூ என்ன, 1, தேர் ஃபோர் எக்ஸோட வேல்யூ 1. இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இந்த மொத்த மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ என்ன வந்துடும் நமக்கு, 0 கிடைக்கும்னு அர்த்தம், ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 5 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 5, உங்களுக்கு ஆல்ரெடி இதே மாடல் ப்ராப்ளம் வந்து எக்ஸசைஸில் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இந்த மாடலில் வர்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கொஞ்சம் நல்லபடியாக கவனமாக பாருங்க, சரிங்களா? இப்போ இஃப் ஏ ஈக்குவல் டு 3, 1, -1, 2, ஒரு 2×2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் a² - 5a + 7a = 0 ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா, சரிங்களா? இப்போ நம்ம பண்ணலாமா, முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே என்ன இருக்குது, a² இருக்குங்களா? முதல் நம்ம a² கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? அப்போ முதல் எடுத்துக்கோனே கிவன், கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு 3, 1, -1, 2 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் a² என்ன கண்ண அர்த்தம், a × a அர்த்தம். ரெண்டு ஏவை நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதாவது 3, 1, -1, 2 இன்னொரு 3, 1, -1, 2 நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ a² ஈக்குவல் டு என்ன கண்ணா வரும், ரோ காலம், ரைட்டுங்களா? 3 × 3, 9, 1 × -1, -1, அடுத்து 3 × 1, 3, 1 × 2, +2, -1 × 3, -3, 2 × -1, -2, புரிஞ்சுங்களாமா, சரிங்களா? அடுத்து -1 × 1, -1, 2 × 2, +4, இதுதாம்மா a², ரைட்டுங்களா? அப்போ a² ஈக்குவல் டு 9 - 1, 8, 3 + 2, 5, -3 - 2, -5, -1 + 4, 3 கிடைக்கும், ரைட்டுங்களா? இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, வி ஹாவ் டு ப்ரூஃப் a² - 5a + 7i இதோட வேல்யூ 0 சொல்லணுமா, ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ a² நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, எழுதுங்க, 8, 5, -5, 3, -5 × ஏ எவ்வளோமா, 3, 1, -1, 2, ப்ளஸ் 7 × ஐநா என்னமா, ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் 2×2, அப்போ 1, 0, 0, 1, ரைட்டுங்களா? இப்போ என்ன வந்துடும், 8, 5, -5, 3, இந்த மைனஸை வெளியே வச்சுக்கோங்க, 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 15, 5 × 1 = 5, 5 × -1 - 5, 5 × 2 = 10, வெறும் 5 மட்டும் மைனஸ் பண்ணுங்க, அப்புறம் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம்,
பிளஸ் இப்போ செவனால் மல்டிப்ளை பண்ணுங்க, 7007 ரைட்டுங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு என்ன, முதல் இது ரெண்டையும் முடிச்சிருவோமா ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் என்ன வருது சொல்லுங்க, 8 - 15 கரெக்டுங்களா. 8 - 15 எவ்வளவு, -7. 5 - 5 ஜீரோ, -5 மைனஸ் ஆஃப் -5 வந்து +5, -5 + 5 ஜீரோ, 3 - 10 -7 பிளஸ் ரிமைண்டர் டேர்ம் 7007. இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்களா, -7 + 7 ஜீரோ, 0 + 0 ஜீரோ, 0 + 0 ஜீரோ, -7 + 7 ஜீரோ. அப்போ இது என்ன மேட்ரிக்ஸ், ஜீரோ மேட்ரிக்ஸுங்களா. ஸோ ஆன்சர் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு, இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 5 ஆன்சர் கண்ணா. ஸோ நெக்ஸ்ட்மா க்வெஸ்சன் நம்பர் 6 போக போகிறோம். மிசலேனியஸ் எக்ஸைஸில் க்வெஸ்சன் நம்பர் 6 என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபைண்ட் எக்ஸ் இஃப் ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸ் -5 - 1 கொடுத்துருக்காங்க, ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து காலம் மேட்ரிக்ஸ் x4 - 1 கொடுத்துருக்காங்கம்மா. இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வேல்யூ என்ன வருது, 0 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0 கிடைக்கும்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. நான் முதல்ல இந்த ரெண்டு பார்ட்டாக எடுத்துக்கிறேன் சரிங்களா. முதல் இந்த ரெண்டு பார்ட்டை நான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ரைட்டுங்களா கண்ணா. ஸோ இப்போ பண்ணுங்க பார்ப்போம் சொல்யூஷனில். சொல்யூஷன் முதல் வந்து கிவன் எழுதிக்கோங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன, எக்ஸ் -5 - 1, செகண்ட் மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 - 0 - 2 - 0 - 2 - 1 - 2 - 0 - 3 இதை ரெண்டையும் முதல்ல மல்டிப்ளை பண்ணுங்கம்மா சரிங்களா. இங்கே ரோ இங்கே காலம் ரைட்டுங்களா. எக்ஸ் இன்ட்டு 1 x, -5 - 0 + 0, -1 - 2 - 2 கிளியர். அடுத்து ரெண்டாவதுமா, இதுலேயே செகண்ட் டேர்ம் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ செகண்ட் டேர்மில் என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு 0 - 0, -5 - 2 - 10, -1 - 0 + 0 மூணாவது எக்ஸ் இன்ட்டு 2 - 2 x, -5 - 1 - 5, -1 - 3 - 3 - 3 ரைட்டுங்களா. இந்த மூணு டைம் கிடச்சிருமா. அப்போ இதுக்கு மேலே என்ன போட்டுடலாம், எக்ஸ் -2 இங்கே -10 இந்த இடத்துல -5 - 3 - -8 அப்போ 2 x - 8. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மை எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் -2 - 10 2 x - 8 கிடச்சிருக்கு. இந்த டேர்மோட இந்த டேர்மை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் செகண்ட். இப்போ ரெண்டாவதுமா, எக்ஸ் -2 - 10 2 x - 8 கூட நான் எதை மல்டிப்ளை பண்ண போகிறேன், இந்த காலம் மேட்ரிக்ஸ் x4 - 1 கூட நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன் ரைட்டுங்களாம்மா. மல்டிப்ளை பண்ணுவா, மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் பண்ணணும், 0 கிடைக்கணும் ரைட்டுங்களா. இப்போ பாருங்கள் முதல்ல மல்டிப்ளை பண்ணிடுங்க, அப்புறம் நம்ம 0 போட்டுக்கலாம் சரிங்களா. ரோ காலம், ரோ இன்ட்டு காலம். இப்போ பாருங்கள் என்ன வரும், எக்ஸ் -2 - x, x - 2 - x பிளஸ் ரைட்டுங்களா 10 - 4. அப்போ என்ன வந்துடும், -10 - 4 -14 வரும். அடுத்து 2 x - 8 - 1 2 x - 8 அதாவது +2 x - 8 ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்களா ரைட்டுங்களாம்மா. இப்போ உள்ள சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன வரும், எக்ஸ் -2 - x என்ன வரும், x2 - 2 x இங்கே -40 - 8 -48 அப்போ +2 x அப்புறம் -48 ஈக்குவல் டு 0 கிடைக்குமா. இங்கே 2 x - 2 x கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ x2 - 48 மட்டும் இருக்குமா, அப்போ விச் இம்ப்ளைஸ் ரெண்டுமே ஆன் கம்பேரிங் x2 - 48 = 0 கிடைக்கும். அப்போ x2 = 48 அப்போ x = ±√48 ரைட்டுங்களாம்மா. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதோட விட்டால் போதும், பட் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் அதையும் சொல்லி கொடுக்குறேன். ±√48 எதில் வரும், 16 * 3 = 48 ஏன் இந்த 16 எடுத்தேன், ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது என்ன ஆயிரும், ±4√3 அப்போ இதுதாம்மா எக்ஸுக்குரிய ஆன்சர். ஸோ புரிஞ்சுங்களா கண்ணா, இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 6 ஆன்சர். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.